வெல்கம் டு சாய் கீதாஸ் ரெசிபி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மூணு பொருட்களை வச்சு ரொம்பவே ஈஸியான பைனாப்பிள் ஜாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம். ஈஸியாக வெறும் மூணு இன்க்ரீடியன்ஸ் வச்சு நம்ம இந்த பைனாப்பிள் ஜாமை செஞ்சிடலாம். 1/2 கப் அளவுக்கு பைனாப்பிள் நல்லா சாப் பண்ணி வச்சுக்கோங்க. 1 கப் அளவுக்கு சுகர், 1/2 டேபிள்ஸ்பூன் லெமன் ஜூஸ். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். ஜாரில் பைனாப்பிள் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு நல்லா ஃபைனாக ஜாம் வேணும்னா நல்லா ஃபைனாக நீங்கள் கிரைண்ட் பண்ணிக்கலாம். ஆனால் உங்களுக்கு அந்த கோர்ஸாக அதோடய சங்க்ஸ் உங்களுக்கு பைனாப்பிள்ஸ் கடிப்படணும் அப்படின்னா கோர்ஸாக வந்து நீங்கள் அரைச்சிக்கலாம். அரைச்சாச்சு, இந்த மாதிரி கோர்ஸாக அரைச்சிக்கலாம். இதில் பைனாப்பிள் சங்க்ஸ் குட்டி குட்டியாக இருக்கிறதுனால நம்ம சாப்பிடும் போது நல்லாயிருக்கும். இப்போ இந்த பைனாப்பிள் பியூரேவை பேனில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. மீடியம் ஃப்ளேம்லே கடைசி வரைக்கும் இதை குக் பண்ணுங்கள். சுகர் சேர்த்துடலாம். எக்ஸ்ட்ராவாக தண்ணியெல்லாம் ஆட் பண்ண தேவையில்லை, ஏன்னா சுகர் மெல்ட் ஆனாலுமே அது ஒரு மாதிரி லிக்விடாக தான் இருக்கும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொதிக்க விடலாம். சுகர் மெல்ட் ஆனதுனால இந்த மாதிரி நல்லா தண்ணி ஆயிடுச்சு. இது மாதிரி 10 நிமிஷம் நல்லா குக் ஆகி இது ஜாம் நல்லா திக் ஆகணும். நல்லா ப்ரௌன் கலரில் சேஞ்ச் ஆகிடுச்சு ஜாம். இன்னும் நல்லா குக் ஆகட்டும். லாஸ்ட்டாக நம்ம லெமன் ஜூஸ் ஊற்றிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம். ஆயிடுச்சு. நீங்கள் உண்ணா வேணாலும் நல்லா திக்காக செஞ்சுக்கலாம். ஆனால் இந்த மாதிரி பதத்துக்கு இருந்தால் தான் நீங்கள் அழகாக எடுத்து ப்ரெட்டில் ஸ்ப்ரெட் பண்ணும் போது ஈவனாக கோட் ஆகும். இப்போ ஆஃப் பண்ணிடலாம். ஜாம் நல்லா ஆறணும், அதுக்கப்புறம் கண்டெய்னரில் மாற்றிக்கோங்க. ஜாம் ரெடி. ஆறின பிறகு நமக்கு இந்த கன்சிஸ்டன்சியில் கிடச்சிருச்சு. சூப்பராக இருக்குது பாருங்கள், எம்மியாக பார்க்கவே. ரொம்பவே டேஸ்டியான பைனாப்பிள் ஜாம் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் செஞ்சு எப்படி இருந்ததுங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஆளுங்கிற ஆப்ஷனே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற புது புது வீடியோஸ்லாம் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபை ஆகும். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய். Thanks for watching!